மாதிரி முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் இதை அபூ சயீத் அல் குதிரி ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள் லுஹரிலேயும் அசரிலேயும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கின்ற அளவை நாங்கள் அளவிட நினைத்தோம் எவ்வளவு நேரம் நிற்கிறார்கள் என்று அளவிட நினைத்தோம் அப்போது அலிப் லாம் மீம் தன்சீல் சஜதா நம்ம சூரத்து சஜதா என்று சொல்வோம் அந்த சூரத்து சஜதாவினுடைய அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் இங்கே முதலாவது ரக்காத்திலே முதலாவது முன் இரண்டு ரக்காத்திலேயும் அவ்வாறு ஓதினார்கள் பிந்திய இரண்டு ரக்காத்திலேயும் அவர் எந்த அளவுக்கு நிற்கிறார் என்று கணக்கிட்டு பார்த்தோம் அதன் அரவாசி அளவு ஓதுபவர்களாக இருந்தார்கள் அப்ப இதிலே முதலாவது ரெண்டு ரக்காத்தும் அலிப் லாம் மீம் சஜதா எங்கக்கூடிய அந்த சூரத் சூரத்து சஜதா என்று நம்ம ஓதுவோம் அந்த அளவிற்கு இருந்தது என்று வருகிறது இதில் ஒரு விடயம் இந்த ஹதீஸிலே முதலாவதையும் இரண்டாவதையும் பிரித்து கூறவில்லை முதலாவது நீளமாக இருக்கும் இரண்டாவது சற்று சுருக்கமாக இருக்கும் அசர் தொழுகையிலே நாங்கள் முதல் இரண்டு ரக்காத்தையும் எந்த அளவுக்கு நீட்டினார்கள் என்று கணக்கிட்டோம் அசர் தொழுகையில் எப்படி இருந்தது என்றால் லுஹர் தொழுகையினுடைய இரண்டு பிந்திய ரக்காத்தில் அவர்கள் நின்ற அளவிற்கு அசருடைய முதல் இரண்டு ரக்காத்து ஓதுவர்களாக இருந்தார்கள் அசரிலே அவருடைய பிந்திய இரண்டு ரக்காத்திலேயும் முதல் இரண்டு ரக்காத்தின் அரவாசி அளவிற்கு நாங்கள் அதை கணக்கிட்டோம் என்று இந்த ஹதீஸிலே வருகிறது இதிலே ஒரு அறிவிப்பாளர் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூபக்ரா என்பவர் அவருடைய அறிவிப்பிலே அந்த சூரத்து சஜதா என்று வந்த அந்த வார்த்தைக்கு பதிலாக 30 வசனங்கள் அளவு என்று வந்திருக்கிறது அப்ப 30 வசனங்கள் அளவு ஓதுவார்கள் என்றால் உதாரணமா தபாரக்கல்லதி சூரத்து அது மாதிரி அளவு அப்ப முதல் இரண்டு ரக்காத்தும் லுஹர் தொழுகையிலே இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்தில் இருந்திருக்கிறது இப்ப நாம 30 என்று வைத்துக் கொண்டால் முதல் இரண்டு ரக்காத்தும் அந்த 30 அளவுக்கு இருக்கிறது இரண்டாவது ரக்காத்து சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு அடுத்து இரண்டாவது ரக்காத்திலே அது எவ்வளவு இருக்கிறது 30 அரவாசியா வரப்போகுது அப்படி என்றால் 15 வசனங்கள் ஓதக்கூடிய அளவிற்கு அசருடைய முதல் ரெண்டு ரக்காத்தும் இருக்க போகிறது அப்ப அசருடைய பிந்திய ரெண்டு ரக்காத்தும் எப்படி இருக்க போகிறது முந்திய ரெண்டு ரக்காத்தும் எப்படி இருக்கிற போகிறது என்று பார்த்தால் லோஹரை விட அசரு சுருக்கம் அசருடைய முதல் ரெண்டு ரக்காத்தும் லோஹருடைய பிந்தின ரெண்டு ரக்காத்தின் அளவிற்கு என்று வருகிறது அப்படி என்றால் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பின்னர் ரசூலுல்லாஹ் இன்னொரு சூரத் ஓதுவார்கள் அசரிலே முதல் ரெண்டு ரக்காத்திலேயும் அதன் அடிப்படையில் பார்த்தால் லொஹர் தொழுகையிலே ரசூலுல்லாஹ் பிந்திய ரெண்டு ரக்காத்திலும் அவர்கள் வேறு சூரத்தும் ஓதி இருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸிலே வருகிறது இது முஸ்லிமில் வரக்கூடிய ஆதாரமான ஹதீஸ் அசரின் பிந்திய ரெண்டு ரக்காத்து 30 அதில் அரவாசி 15 அதில் அரவாசி 7 அப்ப பிந்திய ரக்காத்து 7 வசனங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா 7 வசனம் இவ்வாறுதான் நபிகளாருடைய நிலையை நாங்கள் அவதானித்தோம் அப்ப லொஹருடைய ரெண்டு ரக்காத்து நீளம் முதல் ரெண்டு ரக்காத்து லொஹருடைய பிந்திய ரெண்டு ரக்காத்தும் அசருடைய முந்திய ரெண்டு ரக்காத்தும் கிட்டத்தட்ட சமன் பிறகு அசருடைய பிந்திய ரெண்டு ரக்காத்து அது ஒரு 7 வசனம் அளவு 30 15 7.5 7 இந்த மாதிரியாக ஒரு ஒரு இது ஒரு குத்து மதிப்பு கணக்கில் சஹாபாக்கள் அளவிட்டு சொன்னார்கள் இதுல இருந்து என்ன விளங்குகிறது நாம் தொழுகின்ற லுஹர் தொழுகை ரொம்ப ஷோர்ட் அதே மாதிரி ஓதி லுஹர் தொழுகை ஒரு நாளைக்கு இமாமத் நடந்தால் அன்றைக்கு பள்ளிக்கே ஆள் அடுத்த அன்றைக்கு வராமுற்றுவார்கள் சஹாபாக்கள் இவ்வாறு தொழுதிருக்கிறார்கள் நபிகளாருக்கு பின்னால் சரியே இதை நாம் கருத்தில் கொண்டு மிச்சமுள்ள விடயத்தை பார்க்குவோம் இதில் ஒரு விடயம் எங்களுக்கு சொல்லப்படுகிறது என்ன அசர் தொழுகையிலே லுஹர் தொழுகையின் பிந்திய இரண்டு ரக்அத்தில் வேறு சூரத்துகளும் ஓதலாம் என்கிற விடயம் சூசகமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது உண்டு முஸ்லிம் கிரந்தத்தில் மற்றும் ஒரு ஹதீஸ் வருகிறது அபூ சயீத் அல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அதையும் அறிவிக்கிறார்கள் முந்திய ஹதீஸையும் அவர்கள் அறிவித்தார்கள் சலாத்துல் லுஹர் லுஹருடைய தொழுகை இகாமத் சொல்லப்படும் ஒருவர் பக்கி என்று சொல்லப்படக்கூடிய இடத்துக்கு தன் தேவையை நிறைவேற்ற சென்று பின்னர் ஒலு செய்து கொண்டு சில அறிவிப்பிலே வீட்டுக்கு சென்று ஒலு செய்து கொண்டு பின்னர் அவர் பள்ளிவாசலுக்கு பின்னர் அவர் வருவார் அப்போது முதலாவது ரக்காத்திலே வந்து சேருவார் இகாமத் சொல்லப்படுகிறது அந்த நேரம் ஒருவர் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக்கா பக்கி என்ற இடத்துக்கு போவார்
அவர் அப்படியே வீட்டுக்கு சென்று ஒழு செய்து கொண்டு திருப்பி பள்ளி வாசலுக்கு வருவார். முதலாவது ரக்காத்து லொஹருடைய முதல் ரக்காத்தில் வந்து சேர்ந்து கொள்வார். இந்த மாதிரி லொஹர் தொழுகை இருந்தது என்பதை அபூ சயீத் அல்-குதுரி ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறாக லொஹர் தொழுகை நமது வரலாற்றில் நாம் எத்தனை தரம் தொழுதோம், இவ்வாறு நாங்கள் முடியுமான அளவுக்கு இந்த உம்மத்தி ஒரு அளவுக்கு பழக வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அது சம்பந்தமாகவும் நாம் இறுதியாக பார்க்கலாம்.